வணக்கம் புதுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் குஜராத்தின் கெவாடியாவில் அமைக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய வனம் மற்றும் ஆரோக்கிய குடல்களை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை நடைபெறும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் விழாவிலும் பங்கேற்கிறார் குறு சிறு நடுத்தர தொழில் துறைகள் மூலம் பதினோரு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கொரோனா பிரச்சினைக்கு பிறகு சீனாவின் வுகான் நகரத்திற்கு இந்தியாவின் முதல் விமான சேவை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் தில்லியிலிருந்து இன்று இயக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசின் சட்ட மசோதா ஒப்புதல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை விரிவான செய்திகள் குஜராத் மாநிலம் கெவாடியாவில் அமைக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய வனம் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா ஆரோக்கிய குடில்கள் மற்றும் அங்காடி வளாகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் இரண்டு நாள் பயணமாக குஜராத் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் இன்று காந்தி நகரில் அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான மறைந்த கேஷுபாய் பட்டேலின் இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் அப்போது கேஷுபாய் பட்டேலுடனான தமது நீண்டகால தொடர்புகளை பிரதமர் நினைவு கூர்ந்ததாக கேஷுபாய் பட்டேல் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனா் பின்னர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் பிரபல குஜராத்தி பாடகருமான மகேஷ் கண்ணோடியா மற்றும் அவரது சகோதரர் நரேஷ் கன்னோடியா மறைவையொட்டி அவர்களது இல்லத்திற்கும் சென்ற பிரதமர் அவர்களது படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தி அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து நர்மதா மாவட்டத்தில் உள்ள கெவாடியா சென்ற பிரதமர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான ஆரோக்கிய வனத்தை திறந்து வைத்தார் அங்கு வளர்க்கப்படும் நூற்றுக்கணக்கான மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகை தாவரங்களை பார்வையிட்டதுடன் இந்த தாவரங்களின் பயன்பாடு மற்றும் முக்கியத்துவம் குறித்து கேட்டறிந்தார் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அங்காடி வளாகத்தையும் பிரதமர் திறந்து வைத்து அங்கு கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்களையும் பார்வையிட்டார் அதன்பின் சிறுவர்கள் ஊட்டச்சத்து பூங்காவை திறந்து வைத்து அங்கு நிறுவப்பட்டுள்ள சிறுவர் ரயிலிலும் பிரதமர் பயணம் செய்து அங்கு இடம்பெற்றுள்ள கண்காட்சியை பார்வையிட்டார் அங்குள்ள கலையரங்கில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு தொடர்பான மெய்நிகர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான நிபுணர்களின் விளக்கம் குறித்த காணொலி நிகழ்ச்சியும் பிரதமர் பார்வையிட்டார் குஜராத் ஆளுநர் தேவரத் முதலமைச்சர் விஜய் ரூபினி உள்ளிட்டோரும் பிரதமருடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் குஜராத்தில் நாளை சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறும் விழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் நிகழ்ச்சியில் நாட்டின் முதலாவது கடல் விமான சேவையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறாா் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி குஜராத் மாநிலம் கேவடியாவில் நடைபெறவுள்ள ஒற்றுமை தின கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் சபர்மதி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை ஒற்றுமைக்கான சிலையாக போற்றப்படுகிறது இந்த ஒற்றுமை சிலைக்கு நாளை நேரில் சென்று மரியாதை செலுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஒற்றுமைக்கான உறுதிமொழியை செய்து வைத்து பின்னர் அங்கு நடைபெறும் ஒற்றுமை அணிவகுப்பையும் பார்வையிடுகிறார் பின்னர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முசோரியில் எல் பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று வரும் இந்திய குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகள் இடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார் குடிமைப்பணி அதிகாரிகளின் பணி தொடக்கத்திலேயே பல்வேறு துறைகள் மற்றும் சேவைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதை நோக்கமாகக் கொண்டு இந்த பொதுத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆரம் எனப்படும் இந்த இரண்டாவது அமர்வில் பதினெட்டு துறைகள் மற்றும் மூன்று ராயல் பூட்டான் துறைகளை சேர்ந்த பயிற்சி அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் மோடி கேவடியா ஒருங்கிணைந்த மேம்பாட்டின் கீழ் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் ஒற்றுமை கப்பல் என்று பெயரிடப்பட்டுள்ள கடல் விமான சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் ஒற்றுமை வணிக வளாகம் குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா ஐநா சபையின் அனைத்து அலுவல் மொழிகளிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள கேவடியாவின் செயலி ஆகியவற்றை ஒற்றுமை ஒளிர்வு தோட்டத்தில் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் தொடங்கி வைக்கும் கடல் விமானம் குஜராத்தின் பிரசித்தி பெற்ற சபர்மதி ஆற்றங்கரையிலிருந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்டமான சிலையான ஒற்றுமைக்கான சிலை அமைந்துள்ள நர்மதா மாவட்டம் கேவடியா பகுதிக்கு இயக்கப்பட உள்ளதாக மத்திய கப்பல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தனியார் நிறுவனத்தால் இயக்கப்பட உள்ள இந்த விமானத்தில் பயணிகள் பயணம் செய்யலாம் சுமார் அடி நீளமும் அடி உயரமும் கொண்ட இந்த கடல் விமானம் ஐந்தாயிரத்து எழுபது கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடியதாகும் கடல் ஆறு ஏரி என பரந்து விரிந்த நீர்பரப்புகளிலிருந்து புறப்பட்டு மீண்டும் தண்ணீரிலேயே இறங்கும் வசதி கொண்ட இந்த கடல் விமானம் சுற்றுலாவிற்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமையும் என்றும் கப்பல் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பிரதமரின் குஜராத் சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை தூர்தர்ஷன் அலைவரிசையும் பொதிகை தொலைக்காட்சியும் காலை எட்டு மணி முதல் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது குறு சிறு நடுத்தர தொழில்முறை மூலம் நாடு முழுவதும் பதினோரு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் குறு சிறு நடுத்தர தொழில்துறை இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு போன்று திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நமஸ்தே பாரத் கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் இத்தொழில்துறை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதத்தில் முப்பது சதவீத பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் நிதின் கட்கரி குறிப்பிட்டார் நாட்டின் ஏற்றுமதியிலும் குறு சிறு நடுத்தர தொழில்துறையின் பங்களிப்பு நாற்பத்தி எட்டு சதவீத அளவிற்கு உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பிரச்சினைக்கு பிறகு சீனாவின் ஊஹா நகரத்திற்கு இந்தியாவின் முதல் விமான சேவை இன்று தொடங்குகிறது உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று சீனாவின் ஊஹான் மாகாணத்திலிருந்து முதலில் அடையாளம் காணப்பட்டது அதன் பிறகு உலக நாடுகள் முழுவதும் கொரோனா தொற்று பிரச்சனை பரவியது இதனால் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பொது முடக்கங்கள் அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்று ஊரடங்கிலிருந்து படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன கொரோனா ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மத்திய அரசின் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் சிறப்பு விமானங்களை மத்திய அரசு இயக்கி வருகிறது இந்த வரிசையில் சீனாவின் வூஹான் நகரத்திற்கு தில்லியிலிருந்து இன்று முதல் விமான சேவை தொடங்குகிறது சீனாவிலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர இந்த விமானம் இயக்கப்படுகிறது இதன்படி தாயகம் திரும்புவர்களுக்கு கொரோனா பரிசோதனையுடன் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பு அளிக்கப்பட உள்ளது இந்திய அமெரிக்க மக்களிடையே நிலவும் நட்புறவே இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவில் சிறந்த அடித்தளமாக விளங்குகிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று இது தொடர்பாக பேட்டியளித்த அவர் இந்தியா அமெரிக்கா இடையே நிலவும் நல்லுறவை மேலும் வளர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அமெரிக்கா செல்லும் இந்தியர்களுக்கு விசா பெறுவதில் ஏற்படும் பிரச்சினைகளை களைவதற்கு அமெரிக்க அரசுடன் இந்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் நில சீர்திருத்த சட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த பாகிஸ்தானுக்கு உரிமை கிடையாது என்றும் தீவிரவாதத்திற்கு அந்த நாடு அளித்து வரும் ஆதரவை உலகம் அறியும் என்றும் ஸ்ரீவத்சவா அப்போது குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி நிர்வாகிகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டம் ஒய்கேபுரா பகுதியில் நேற்று காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பிஜேபி நிர்வாகிகள் மூன்று பேரை வழிமறித்த தீவிரவாதிகள் அவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடினார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அவர்கள் மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடி தீவிரவாதிகளை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே இந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் கட்சிப் பணியில் சிறப்பாக பணியாற்றி வந்த மூன்று இளைஞர்கள் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதை தாம் கடுமையாக கண்டிப்பதாகவும் உயிரிழந்த அவர்களின் குடும்பத்திற்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹாவும் அம்மாநில பிஜேபியும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகிற்கு அன்பு சகோதரத்துவம் என்ற கொள்கையின் வாயிலாக மனித நேயத்திற்கான மார்க்கத்தை வழங்கியவர் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார் சமூக நல்லிணக்கம் சமவாய்ப்புடைய சமூகத்தை உருவாக்க நபிகள் நாயகம் பாடுபட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உலகம் முழுவதும் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் என்று மனித நேயத்திற்கான மார்க்கத்தை காட்டியவர் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மிலாது நபி திருநாள் அனைவருக்கும் வளமான வாழ்வும் சகோதரத்துவமும் பெருகட்டும் என்று தெரிவித்துள்ளார் நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் செய்திகள் தொடரும் வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் நுரையீரல் மருத்துவர் ரா நவீன் வெண்ணிலவன் சந்திக்கிறார் சாந்தி நேயர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கொரோனா குறித்த தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது புதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதிமூன்றாவது ஜெயந்தி விழா மற்றும் ஐம்பத்தி எட்டாவது குரு பூஜை இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பசும்பொன்னில் உள்ள தேவரின் நினைவிடம் மற்றும் மதுரை சென்னையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது மரியாதை செலுத்தினார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் சி விஜயபாஸ்கர் ஆர் காமராஜ் பாஸ்கரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் குமார் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் தேவரின் சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து பசும்பொன் செல்லும் வழியில் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று தேவரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்தும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்களும் தேவரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அக்கட்சியின் முதன்மைச் செயலாளர் கே என் நேரு துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் பின்னர் மதுரையில் உள்ள மருது பாண்டியர்களின் சிலைக்கும் மு ஸ்டாலின் மற்றும் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதையடுத்து பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்திலும் மு ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதனிடையே தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த தேவர் திருமகனாரின் ஜெயந்தி தினத்தில் அவரை போற்றி வணங்குவதாக தெரிவித்துள்ளார் பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் பசும்பொனில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் அக்கட்சியின் நிர்வாகிகள் பலரும் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் சென்னை நந்தனத்தில் உள்ள பசும்பொன் தேவரின் சிலை முன்பாக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் டி ஜெயக்குமார் கா பாண்டியராஜன் ப பெஞ்சமின் ராஜேந்திர பாலாஜி எம் சி சம்பத் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் இல கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்னையில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகளும் நந்தனத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவை நிறைவேற்றும் விதமாகவே ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டை செயல்படுத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் அரசாணை பிறப்பிக்கப்பட்டதாக கூறினார் தாமும் அரசு பள்ளியில் படித்த மாணவர் என்பதால் மாணவர்களின் உணர்வை மதித்தும் சமூக நீதியை பாதுகாக்கும் விதமாகவும் இந்த அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த அரசாணையை வைத்து அரசியல் செய்யும் முயற்சிகள் எடுபடாது என்றும் தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டு வழங்கும் தமிழக அரசின் சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருந்தது இது ஆளுநரின் பரிசீலனையில் இருந்த நிலையில் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கும்படி அரசின் சார்பில் தமிழக அமைச்சர்களும் ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருந்தனா் இதே கோரிக்கை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க மூன்று முதல் நான்கு வார கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறியிருந்தார் இந்நிலையில் தற்போது தமிழக அரசின் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வழங்கிய ஆலோசனையின் அடிப்படையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி MBBS, BDS மற்றும் சித்தா ஆயுர்வேதா யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த உள்ஒதுக்கீடு பொருந்தும் தொடர்வது செய்திகள் நீட் தேர்வில் இந்த ஆண்டு குறைந்த மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு இரண்டாவது முறையாக ஆன்லைன் மூலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை செய்யும் திட்டத்தை இன்று அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த ஒன்பதாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் இதுவரை நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்தார் ரயில்வே துறையின் கீழ் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை முழு நேர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் தங்களது உயிரையும் பொருட்படுத்தாது தூய்மை பணியில் ஈடுபடும் ஒப்பந்த ஊழியர்களை ரயில்வே ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் இந்த ஆண்டு சபரிமலையில் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கின் போது ஐந்தாயிரம் பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரிசனத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு பக்தர்கள் கொரோனா பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் இரவில் தங்குவதற்கு அனுமதி இல்லை என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன வானில் அரிய நிகழ்வாக தோன்றும் ப்ளூ மூன் நாளை உள்ளது ஒரே மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகள் ஏற்படுவது அரிதான சம்பவமாகும் இதில் இரண்டாவது பௌர்ணமி ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகிறது அறிவியல் ரீதியாக நீல நிற நிலா என்று பெயர் மூன் நாளை வானில் தோன்றுகிறது கடைசியாக ப்ளூ மூன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏற்பட்டது பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இணைந்து கிரெடிட் கார்டு சேவை வழங்கி வருகின்றனர் பாரத் பெட்ரோல் நிலையங்களிலும் சினிமா தியேட்டர்களிலும் அத்தியாவசிய பொருட்கள் பெறும் கடைகளிலும் இந்த கார்டு பயன்படுத்துவதன் மூலம் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அது வாடிக்கையாளர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிபிசிஎல் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு சேவையை பெற ஆரம்ப கட்டமாக நானூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணைக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் தொடர்பான சட்ட மசோதா சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்டு மாநில ஆளுநரின் ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் முடிவெடுக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு இடஒதுக்கீட்டை நடப்பாண்டிலே செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்த அரசாணை மூலம் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவு நிறைவேறும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மருத்துவ படிப்புகளில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு ஆணையை வரவேற்பதாக தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு கட்டத்திலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதில் தமிழக பிஜேபி உறுதியாக இருந்ததாகவும் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் தெரிவித்தார் இதேபோல் பாமக நிறுவனர் ராம்தாசும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து உள்ஒதுக்கீடு வழங்க தமிழக அரசின் அரசாணைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளாா் இந்த அரசாணை மாணவர்கள் மத்தியில் நிலவும் பதற்றத்தை போக்க வேண்டுமே தவிர மேலும் குழப்பங்களை ஏற்படுத்திவிடக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழக அரசின் அரசாணைக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசாணையை பாராட்டி வரவேற்பதாக கூறியுள்ளார் இதேபோன்று மாநில அரசின் உரிமைகளை பாதுகாப்பதில் காட்ட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்திய அரசியல் சாசனத்தின் நூற்று அறுபத்தி இரண்டாவது பிரிவை பயன்படுத்தி பிறப்பிக்கப்பட்டுள்ள தமிழக அரசாணையை வரவேற்றுள்ள திராவிட கழக தலைவர் கி வீரமணி மாநில அரசின் இந்த உரிமை உணர்வு தொடரட்டும் என்று கூறியுள்ளார் தமிழக அரசின் பணி மாறுதல் உத்தரவின் பேரில் பல்வேறு மாவட்டங்களில் புதிய ஆட்சியாளர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனா் காஞ்சிபுரம் மாவட்ட புதிய ஆட்சியராக மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இரண்டாவது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக பதவியேற்ற மகேஸ்வரி ரவிக்குமார் இதற்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பதவி வகித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தின் இருபத்தி ஒன்றாவது மாவட்ட ஆட்சியராக பா பொன்னையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் முன்னதாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த அவரை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் லோகநாயகி உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர் தர்மபுரியில் சிப்கா தொழிற்பேட்டை விரைந்து தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புதிய மாவட்ட ஆட்சியராக இன்று பதவியேற்றுக் கொண்ட சா கார்த்திகா தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டத்தில் குடிமராமத்து பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் பருவமழை காலத்திற்கு முன்பு முழுவதுமாக நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார் மதுரை மாவட்டத்தில் இருநூற்று பதினைந்தாவது ஆட்சியராக த அன்பழகன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்கு முன்பாக கரூர் மாவட்ட ஆட்சியராக இவர் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து கணிசமாக குறைந்து வருகிறது கொரோனாவிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை சுமார் தொன்னூற்றோரு சதவீதமாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து கணிசமாக குறைந்து வருகிறது கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை சுமார் தொன்னூற்றி ஒன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்பத்தி ஆறு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் இதனையடுத்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை எழுபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று மட்டும் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து தொன்னூறாக உயர்ந்துள்ளது மொத்தம் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரத்து முன்னூற்று ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் தமிழகத்தில் நேற்று புதிதாக இரண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து மூன்றாக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது நேற்று ஒரே நாளில் நான்காயிரத்து எண்பத்தி ஏழு பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினர் இதையடுத்து தமிழகத்தில் கொரோனாவால் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஆறு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து அறுபத்தி நான்காக உயர்ந்துள்ளது இத்தொற்று பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினோராயிரத்து ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் நேற்று புதிதாக ஐம்பத்தி ஆறு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது உலக அளவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை மூன்று கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி தொன்னூறாக உயர்ந்துள்ளது உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதுவரை பதினோரு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தி வருவது பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தான் அரசுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு அமைச்சர் ஃபபார் சௌத்ரி ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு பிறகு பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகம்களை அளித்தது இந்த நடவடிக்கையில் பாகிஸ்தானை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அந்நாட்டு அமைச்சர் ஃபவாத் சவுத்ரி புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தான் அரசுக்கு நேரடி தொடர்பு உள்ளதாக ஒப்புக்கொண்டார் புல்வாமா தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதில் பாகிஸ்தான் அரசுக்கு பங்கு இருப்பதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இனி வருவது தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னை குமிடிப்பூண்டி பொன்னேரி மண்டபம் பாம்பன் பெரியகுளம் ராதாபுரம் ஆகிய இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது சென்னையில் அடுத்த இரு தினங்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆங்காங்கே லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குஜராத்தின் கெவாடியில் அமைக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய வனம் மற்றும் ஆரோக்கிய குடில்களை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை நடைபெறும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் விழாவிலும் பங்கேற்கிறார் குறு சிறு நடுத்தர தொழில்துறைகள் மூலம் பதினோரு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கொரோனா பிரச்சினைக்கு பிறகு சீனாவின் ஊகான் நகரத்திற்கு இந்தியாவின் முதல் விமான சேவை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் தில்லியிலிருந்து இன்று இயக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசின் சட்ட மசோதா ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் புரோஹித் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செய்திகள் செய்திகள் மீண்டும் மாலை மணிக்கு வணக்கம்